வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் க்ரியேட்டிவ் குவஸ்டின்ஸ்க்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் 1, உறவுகளும் சார்புகளும். ஃபஸ்ட்டு நம்ம குத்துக்கோட்டு சோதனை பார்க்கலாம். வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும். ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டணும்னு கொடுத்துருக்குறாங்க. மூணு கிராஃப்லையும் இந்த கருப்பு கலர் ஆரோ மார்க் போட்ட இந்த கோடு தான் குத்துக்கோடு. மொதல் கிராஃப்லையும் மூணாவது கிராஃப்லையும் பார்க்கும்போது அந்த குத்துக்கோடு வந்து ரெண்டு புள்ளியில் வெட்டியிருக்குது. ரெண்டாவது கிராஃபில் அந்த குத்துக்கோடை த்ரூ அவுட் அந்த ரெட் கலர் கர்வில் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு இருக்கும். ஸோ ரெண்டாவது கிராஃப் மட்டும்தான் நமக்கு இதில் சார்பு. மொதல் கிராஃபும் மூணாவது கிராஃபும் இதில் சார்பு கிடையாது. குத்துக்கோட்டு சோதனையை யூஸ் பண்ணி ஒரு சார்பாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்தது கிடைமட்டக்கோடு சோதனை. கிடைமட்டக்கோட்டு சோதனை, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதில் வந்து நம்ம கிடைமட்டமாக வரைகிறோம். இது ஒன்றுக்கொன்றான சார்பாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டணும். இப்போ கிடைமட்டக்கோடு இந்த க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் கிராஃப்லையும் தேர்ட் கிராஃப்லையும் பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்டில் வெட்டுது. செகண்ட் கிராஃபில் நம்ம பார்க்கும்போது அதில் ரெண்டு புள்ளியிலையும் மூணு புள்ளியிலையுமா வெட்டுது. ஸோ ரெண்டாவது கிராஃப் நமக்கு ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. மொதல் கிராஃபும் மூணாவது கிராஃபும் தான் நமக்கு ஒன்றுக்கொன்றான சார்பு. அடுத்தது பார்க்கும்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பை எனில் ஏ ஈக்குவல் டு பை அல்லது பி ஈக்குவல் டு பை ஏதாவது ஒரு செட் வந்து எம்டி செட்டாக இருக்கணும். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி மற்றும் n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. இப்போ நமக்கு n ஆஃப் ஏ கிராஸ் பி 0, n ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆறுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா n ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? n ஆஃப் ஏ கிராஸ் பி நமக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு செட் வந்து நமக்கு 0 இருக்கணும். ஸோ n ஆஃப் பி வந்து நமக்கு 0. அடுத்தது n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் ஏ மற்றும் பிக்கு இடையே கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது 2PQ ஆகும். மொத்த உறவுகளின் எண்ணிக்கை நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 2PQ. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு புக் பேக் கொஸ்டின் இருக்குது. n ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் மற்றும் n ஆஃப் பி ஈக்குவல் டு என் என்க ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. வெற்று கணம் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்செட்டில் வந்து நம்ம வெற்று கணம் எழுதுவோம். அதை நீக்கிட்டோம் அப்படின்னா 2PMN இருந்து ஒரு இதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 2PMN-1. இதில் மாற்றி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த வெற்று கணம் இல்லாத அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது 2PMN. மறந்து போய் 2PMN-1 எழுதிட வேண்டாம். ஜஸ்ட் ஆப்ஷனை மட்டும் பார்த்துட்டு டிக் பண்ணாதீங்க. க்வெஸ்சனை முதல்ல நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது முடிவுறு கணங்கள் ஏ மற்றும் பியில் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் ஏ மற்றும் பிக்கு இடையேயான மொத்த சார்புகளின் எண்ணிக்கை 2PP ஆகும். அதாவது என் ஆஃப் பி பவர் என் ஆஃப் ஏ. இப்போ இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சார்புகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு 27 கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ 3 அப்படின்னா என் ஆஃப் பி என்ன? ஸோ 3 ஈக்குவல் டு 27 வரும். அப்போ 3PMN தான் நமக்கு 27. அதனால் கியூ வந்து நமக்கு 3ங்கிற ஆன்சர் நமக்கு வந்துடும். இன்மை உறவு, நல் ரிலேஷன். இதில் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8. ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. ஃபஸ்ட்டு எலமெண்ட் -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி ஈக்குவல் டு -11 வருது. -11 வந்து நமக்கு பிங்கிற செட்டில் இல்லை. அடுத்தது -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி ஈக்குவல் டு -10 அப்படின்னு வருது. அதுவுமே நமக்கு பிங்கிற செட்டில் இல்லை. அடுத்த எலமெண்ட் -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது -1 -B = 8. இப்போ பி வந்து நமக்கு -9 கிடைக்கும்.
மைனஸ் ஒம்போதும் பிங்கிற செட்டில் இல்லை. அதனால் நமக்கு இன்மை உறவு, நல் ரிலேஷன். ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம அது இன்மை உறவா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் எல்லா எக்ஸை சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட் செட்ஸ், அதாவது எக்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி 4 மட்டும் நமக்கு ஃபைனைட் செட் நம்பர்ஸை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹைச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிக்கிறோம், அந்த 1ங்கிற எலமெண்ட் வந்து 2 அப்படிங்கிறது நம்பருக்கு பாஸ் ஆகுது. ஸோ 2ங்கிறத எஃப் ஆஃப் எக்ஸில் பார்க்கும்போது 2லேருந்து 3, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள், அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்த எலமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம், 2. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். 2ங்கிற எலமெண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 4, 4ங்கிற எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு போகும்போது 4லேருந்து 4. ஸோ நமக்கு ஆன்சர் ஹைச் ஆஃப் எக்ஸில் 4. அடுத்த எலமெண்ட் 3, ஜி ஆஃப் எக்ஸில் பார்க்கணும், 3லிருந்து 3. அந்த 3 எஃப் ஆஃப் எக்ஸில் பார்க்கும்போது 1. ஸோ 3லிருந்து 1 ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அப்போ நமக்கு 1 வந்துடும். அடுத்தது 4ங்கிற எலமெண்ட் பார்க்கலாம், 4ங்கிற ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ அதே இதை எஃப் ஆஃப் எக்ஸில் பார்க்கும்போது 1லிருந்து 2. ஸோ நமக்கு ஹைச் ஆஃப் எக்ஸ் வந்து 2, ஹைச் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 வரும். இப்போ இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எஃப் ஈக்குவல் டு 1 3 2 1, ஜி ஈக்குவல் டு 1 5 2 3 3 4 4 1. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேன். இப்படி கொடுத்துட்டு எஃப் காம்போசிட் ஜி அல்லது ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். இது ஏற்கனவே காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒரு சார்பை தொடர்பு படுத்துதல் அல்லது உருமாற்றம் செய்தல் என கருதலாம். இதுக்கு வந்து மேப்பிங் அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுங்கிற வார்த்தைக்கு பதிலாக மேப்பிங் அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இருபுறச்சார்பு, இருபுறச்சார்பு அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது குழு குறியியல் கிரிப்டோகிராஃபிங்கிற கான்செப்டுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. மட்டுச்சார்பானது ஒரு நேரிய சார்பு இல்லை, ஆனால் இரு நேரிய சார்புகள் எக்ஸ் மற்றும் மைனஸ் எக்ஸ் கலந்த கலவையாகும். அதை மாட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்துடும். நேரிய சமன்பாடுகள் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்றான சார்பாகவே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்போவுமே 1-1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அது கிரிப்டோகிராஃபிக்கு யூஸ் ஆகுது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சில உட்பிரிவுகளுக்கும் பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்பு. இதில் நம்ம வந்து கவனிக்க போகிறது என்ன அப்படின்னா, லிமிட் தான் பார்க்க போகிறோம். இந்த லிமிட் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. நமக்கு இதில் ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 0லிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ க்ளோஸ்ட் 0 அப்படின்னா 0 இன்க்ளூட் பண்ணணும். ஓப்பன் இன்டர்வல் 0 கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓப்பன் ப்ராக்கெட், அந்த 0 வந்து இன்க்ளூட் ஆகாது. இந்த லிமிட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம், அதுலேருந்து ஏதாவது க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். ஸோ எக்ஸாக இருக்கட்டும் மைனஸ் எக்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஒய் தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் தான், அதை மாட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது, சமணி சார்புனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தலைகீழ் சார்புனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x, மாறிலி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி, நேரிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அல்லது எம்எக்ஸ் பிளஸ் சி, இருபடி சார்புங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், முப்படி சார்புங்கிறது எக்ஸ் கியூபில் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே லிமிட்ஸ் பார்க்கலாம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எந்த செட்டிலருந்து எதுக்கு போகும், சமணி சார்பு வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ அல்லது பி டு பி அந்த மாதிரி இருக்கும். தலைகீழி சார்பு பார்க்கும்போது நமக்கு 1/0 மட்டும் நமக்கு வேல்யூ இருக்காது, இன்ஃபினிட்டிக்கு போயிடும்.
அது வந்து அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டி கூட கிடையாது, அன்டிஃபைன். அதனால் எஃப் ஃப்ரம் ஆர் மைனஸ் ஜீரோ டு ஆர். மற்ற எல்லா சார்புமே, மாறிலி சார்பு, நேரிய சார்பு, இருபடி சார்பு, முப்படி சார்பு, எல்லாமே எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் தான். மற்ற சார்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், எஃப் ஃப்ரம் ஆர் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஜீரோ டு ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. க்ரியேட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து புக்குக்கு வெளியே இருந்தெலாம் வரப்போகிறது கிடையாது, கண்டிப்பாக புக்கில் உள்ளது மட்டும்தான், புக்கில் உள்ள கான்செப்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் எல்லாத்தையுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அவசரத்தில் ஆன்சரை பார்த்து நம்ம உடனே எழுதிடுவோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பாங்க, மாற்றி கேட்டிருப்பாங்க. டைமும் இந்த வருஷம் ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ நிறுத்தி நிதானமாக வாசித்து புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் எழுதுங்க. சென்டம் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.